நான் வந்து மங்கை ஆண்டாள். மாஸ்டர்ட்ட ஆல்ரெடி ரேக்கி கிளாஸ் கோயம்புத்தூர்ல அட்டன் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ இந்த குவாரண்டைன் இதில் மாஸ்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக ஃப்ளவர் மெடிசன் கிளாஸும் அண்ட் டேரட் கிளாஸும் போட்டிருந்தாரு, அதுலேயும் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃப்ளவர் மெடிசன் கிளாஸில் வந்துட்டு அதை கற்றுட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என் தம்பிக்கு அனலைஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அவன் எப்பவுமே வந்துட்டு அவனுக்குள்ள ஆசைகள் நிறையா இருக்கும், ஆனால் அதை வந்து வெளில சொன்னதில்லை. பட் இது கொடுத்து ஆனால் எதுக்கு நான் இது எதுக்குன்னு அவன்கிட்ட சொல்லி நான் கொடுக்கல. அதனால அவன் எடுத்துகிட்டே இருந்தான். அவன் ஸ்லோவாக எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒன்று ஒன்றா அவன் வந்து அவன் மனசுக்குள்ளே இருக்க ஆசை எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களால தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கான். அண்ட் டேரட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது இவ்வளோ இருக்கே, இதெல்லாம் எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நான் இது வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு அவ்வளோ டவுட்டில் இருந்தது. பட் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நல்லா ஈஸியாக சொல்லி, ஓ இது இத்தனை கார்டு இருக்கு, இது இத்தனை வெரைட்டில எது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். ஆனால் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க, நல்லா புரிஞ்சுது. இது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வணக்கம். நான் வந்து கவிதா, தர்மபுரியில இருந்து பேசுறேன். நான் வந்து ஆன்மீக சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சாரோட ஹீலிங் பத்தின வீடியோ வந்து பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப, நாமளும் கத்துக்கணும், எப்ப கத்துக்க போறோம், எப்ப சாரை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். கோயம்புத்தூர்ல அவங்க மீட்டிங் போட்டாங்க, ஆனா என்னால போக முடியாம போயிடுச்சு அந்த டைம்ல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தபோது ஜூம்ல வந்து மீட்டிங், யார் கலந்துக்கிறவங்களாம் கலந்துக்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நானும் கலந்துக்கிட்டு அட்டியூமெண்ட் வாங்கினேன். வாங்கினதுல இருந்து ரொம்ப நல்லா லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நிறைய ஹெல்ப் பண்ண முடியுது எல்லாருக்கும். உடம்பு சரியில்லாமல் நிறைய பேருக்கு சரி பண்ண முடியுது, அதனால நாமளும் ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றோங்கிற ஒரு ஹாப்பியா ரொம்ப நல்லா இருக்கு சார். அதுக்கு வந்து சாரை வந்து காண்டாக்ட் பண்ண இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், தினமும் காலையிலயும் சாயந்தரமும். ரொம்ப நன்றி சார். அப்புறம் டேரக்ட் கிளாஸ்லாம் கலந்துக்கிட்டேன், எல்லாமே நல்லா ஹெல்ப்பா இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்கேன் சார், தேங்க்யூ சார்.